அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். 2022 வருடத்தின் 10வது மாதமான அக்டோபர் மாத ராசி பலன்கள் மேச ராசி அன்பர்களுக்கு காண்போம். அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்களை பார்க்கும் பொழுது மேச ராசியில் ராகு புகவான், ரிஷப ராசியில் செவ்வாய் புகவான், கன்னி ராசியில் சூரியன், புதன், சுக்கர புகவான், துலாம் ராசியில் கேது புகவான், மகர ராசியில் சனிபுகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார், மீன ராசியில் குருபுகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரை மேச ராசியின் அதிபதி செவ்வாய் புகவான் குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சந்திர பகவான் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்திலிருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரும் வரை இந்த 31 நாட்களுக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மேச ராசி என்பவர்களுக்கு 9 நவகிரகங்களும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை காண்போம். மேச ராசியை பொறுத்தவரை கடந்த 40 நாட்களாக குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் ராசி அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரை குடும்பத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது தனம் வாக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உண்டு, பணம் வந்து கொண்டு தான் இருக்கும். அந்த பணம் விரய செலவுகள் கைக்கு 500 வருகிறது என்றால் 600 செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் செவ்வாய் அமர்வது பேச்சுவாக்கில் ஏதோ ஒரு சில வில்லங்கம் விரயத்தையும் உண்டு பண்ணி கொண்டிருப்பார். குடும்பஸ்தானத்திலிருந்து அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு செல்கிறார். செவ்வாய் 3ஆம் வீட்டில் அமர்வது சஞ்சாரம் செய்வது கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் செவ்வாய் அமரும் பொழுது அளவற்ற தனத்தை வாரி வழங்குவார். முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு, சுறுசுறுப்பு, எதிர்பாராத யோகங்கள், இளைய சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை. 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். அதாவது நீங்கள் எதை எதை முயற்சி செய்து அது எனக்கு வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கும். நல்ல வேலை, நல்ல தொழில் அமைத்து கொள்ளக்கூடிய நேரகாலம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு உண்டு. அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை ராசியில்தான் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராகு வந்து உலக சுகங்கள் அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய பேராசை கொண்ட கிரகம். அதாவது எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், ஒன்று கூட விட்டு வைக்கக்கூடாது என்று எண்ணம் கொண்ட கிரகம் ராகு பகவான். ராகு ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதாவது இந்த வேலை அந்த வேலை அப்படி என்று எல்லா தொழிலும் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா வேலையும் செய்து முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று கடின முயற்சி கடின உழைப்பில் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய அமைப்பு மேச ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் உண்டு. ராகு பகவான் நல்ல ஸ்தான பலம் பெற்று நன்றாகத்தான் இருக்கிறார். உங்களுக்கு சுறுசுறுப்பும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். 6ஆம் வீட்டில் சத்ருஸ்தானத்தில் சத்ருஸ்தானாதிபதி புத பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது சூரியன் சுக்கரன் கூட்டணியில் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரை 3 கிரக கூட்டணிகள் இருக்கின்றது. 6ஆம் வீட்டில் புதன் ஆட்சி பலம் பெற்று இருப்பது விவசாயம் மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மேச ராசி என்பவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. விவசாயத்தின் மூலம் ஓரளவு எதிர்பார்த்த வெள்ளாமையை எடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 6ஆம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருப்பது அரசு வேலை அரசு துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. குடும்பஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். பிறகு கலத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை அக்டோபர் பிற்பாதியில் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் வரன் செட் ஆகும். கலத்திரக்காரகன் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று மிகச்சிறப்பாக இருக்கப் போகின்றார். கலத்திரஸ்தானத்தில் சூரியன் கேது சுக்கரன் 3 கிரக கூட்டணிகள் மேச ராசியை பார்வை செய்யப் போகிறார்கள். இந்த அக்டோபர் பிற்பாதி முற்பாதி 15 நாட்களை விட பிற்பாதி 15 நாட்கள் மேச ராசிக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. 6ஆம் வீடு பலம் பெற்றிருப்பதால் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மேச ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் இருக்காது.
அக்டோபர் மாதம் பிற்பாதியில் 16ஆம் தேதிக்கு பிறகு கிரக பலம் சிறப்பாக இருக்கின்றது. அதாவது சனிப்பார்வையில் சூரியன், சுக்கரன், கேது 3 கிரகங்கள் அமரப்போகிறார்கள். அரசு வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்கள், புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் அக்டோபர் பிற்பாதியில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிஸ்தானமான 10ஆம் வீட்டில் சனிபகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி வரை இந்த கால சூழ்நிலையில் செய்கின்ற வேலையும் செய்கின்ற தொழிலும் திறன்பட செய்யுங்கள். அல்லது வருமானத்தை எதிர்பார்க்கலாம். கடந்த காலங்களில் தொழில் வேலையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். சனி பகவான் மூலமே அதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு அக்டோபர் மாதம் முதல் மேஷ ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது ஒவ்வொன்று பிரச்சனையாக ஒவ்வொன்றாக அக்டோபர் மாதம் முதல் தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சனி பார்வையில் விரயஸ்தானத்தில் குருபுவான் அமர்ந்திருக்கிறார். குருவும் விரயத்தில்தான் பயணம் செய்கிறார். பெரியளவில் விரய செலவுகள் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் இருக்காது. செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்து செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையால் தொழிஸ்தானாதிபதி தொழிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானை பார்வை செய்கிறார். தொழிலும் வேலையும் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக மேஷராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் அமையப் போகின்றது. நல்ல வேலையில்லை, அதாவது தொழில் செய்து கொண்டிருந்தேன், தொழிலில் வருமானம் இல்லை, நிரந்தரமான வேலையில்லை, கிடைக்கக்கூடிய வேலையை பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் பிற்பாதியில் நிரந்தர வேலை, நிரந்தர வருமானம், நிரந்தர தொழிலில் லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. சனி பார்வையில் விரையாதிபதி குருபுவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் பொழுது குரு பார்வைக்கும் பலன் உண்டு. சுகஸ்தானத்தை குருபுவான் பார்வை செய்து கொண்டிருக்கிறார், சத்ருஸ்தானத்தை பார்வை செய்து கொண்டிருக்கிறார், அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். பயம் பதற்றம் நீங்கும், தன்னம்பிக்கை கூடும், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் வரும். அதாவது வீடு நிலம் மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில மேஷராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஏற்படுகிறது. குரு சத்ருஸ்தானத்தை பார்வை செய்யும் பொழுது சத்ரு ஜெயம், 6ஆம் இடம் பலம், கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இருக்காது, உடல் நோயும் இருக்காது, சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய மாதமாக அக்டோபர் மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள், முன்னேற்றம் உண்டு. மாத பலன்களை பார்க்கும் பொழுது அதாவது நல்லதே நடக்க மாட்டேங்கிறது, கெட்டது மட்டும்தான் நடக்கின்றது என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் இல்லாமல் கெட்ட திசாபுத்திகள் நடக்கும் பொழுது மாத பலன்கள் வேலை செய்யாது. ஏனென்றால் கோச்சார கிரகங்களை வைத்து மாத பலன்கள் சொல்லப்படுகிறது. கோச்சார கிரகங்கள் அக்டோபர் மாதத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு ஓரளவு சாதகமாக முயற்சிக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள், அக்டோபர் மாதத்தில் புதிய முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் நம்முடைய சேனலில் பதிவிட்டுள்ளோம், பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.